हेलो गाइस वेलकम टू माय चैनल और दि वर्ल्ड मिस्ट्रीज इप्पो चाइना वंदु पुदुसा स्वाइन फ्लू अप्पडिनु ओन्नु कंडुपिडिच्चिरुक्कांगा फ्लू ना बेसिकली என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிசீஸ் வைரஸால வந்துச்சுனா அதை நம்ம ஃப்ளூ அப்படினு சொல்லுவோம் இந்த ஸ்வைன் ஃப்ளூ வந்து H1N1 அப்படினு வந்து ஒரு வைரஸ் 2009 ஆம் ஆண்டு வந்து கண்டுபிடிச்சாங்க அதோட ஜெனடிக்ஸ் வந்து இருக்கு அப்படினு சொல்லி இதோட பேர் வந்து G4 அப்படினு வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ் மாதிரியே மனுஷங்களை வந்து பாதிக்கிற எல்லா தகுதியுமே அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து முக்கியமா நம்மளோட லங்ஸை வந்து அதிகமாக பாதிக்கும் கொரோனா வைரஸ் மாதிரியே இதுவும் லங்ஸை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த G4 வைரஸ் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து ஃபெரட் அப்படின்ற ஒரு விலங்கை வந்து சூஸ் பண்ணி இந்த ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க ஏன் ஃபெரட் சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கும் இந்த ஃபெரட் விலங்குக்கும் வந்து ஜுரம் அந்த காஃப் அந்த ஸ்னீசிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சிமிலராக இருக்குது அதனால வந்து ஃபெரட்டை சூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டெஸ்ட் பண்ணி அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல நிறைய சீரியஸான சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ஹைலி இன்ஃபெக்ஷஸ் கூட ஏன் ஹைலி இன்ஃபெக்ஷஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து நார்மலாக நம்மளுக்கு வந்து ஃப்ளூ கிடச்சிச்சுனா வந்து நம்மளோட பாடி வந்து இம்யூனிட்டி தரும் அந்த இம்யூனிட்டி வந்து இந்த G4 வைரஸில் வந்து கொடுக்காது அப்படின்னு வந்து ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் சொல்லியிருக்காங்க அதனால என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா இறைச்சி கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து இந்த சிம்டம்ஸ் அதாவது இது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அவங்க பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து அந்த சாம்பிளை வந்து செக் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு 10% கிட்ட எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்பைன் அதாவது இந்த G4 வைரஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தெரிய வந்தது இதில் வந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது அது என்னென்னா இது வந்து பன்றிகள்லேருந்து மனுஷங்களுக்கு வந்து பரவுதுன்னு தெரியுது ஆனால் மனுஷங்கள்லேருந்து மனுஷங்களுக்கு பரவுதான்னு இப்போ வரைக்கும் சயின்டிஸ்டால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வைரஸ் வந்து யாரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னா இறைச்சி கடையில் வேலை பார்க்குற எல்லாரையும் வந்து கூப்பிட்டு அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணி யார் யாருக்கெல்லாம் இந்த வைரஸ் பரவி இருக்கோ அவங்களெல்லாம் தனிமைப்படுத்தினா தான் வந்து இந்த வைரஸ் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி யார் யாரெல்லாம் இறைச்சி கடையில் வேலை பார்க்குறாங்களோ அவங்களெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே ஒரு பயம் என்னென்னா இந்த வைரஸ் எப்போ வேணால் ஒரு அவுட் பிரேக்காக மாறலாம் அதாவது கொரோனா வைரஸ் எப்படி ஒரு அவுட் பிரேக்காக மாறிச்சோ அந்த மாதிரி இதுவும் மாறலாம் அப்படின்னு வந்து ஒரு பயம் இருக்குது அதனால வந்து எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை டெஸ்ட் பண்ணி கட்டுப்படுத்த தான் வந்து இப்போ பார்க்குறாங்க சைனாவில் உலகத்திலே வந்து சைனாவில் தான் வந்து பன்றிகள் வந்து அதிகமாக வளர்க்குறாங்க ஸோ வந்து அவங்க தான் வந்து இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதோட தொற்று வியாதியாக மாறுறதுக்கான எல்லா வாய்ப்புமே வந்து இந்த வைரஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஜுனாட்டிக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜுனாட்டிக் இன்ஃபெக்ஷன் என்னென்னா ஒரு கிருமி அது வந்து விலங்குகிட்டேருந்து மனுஷங்களுக்கு பரவுச்சுன்னா அதுதான் வந்து ஜுனாட்டிக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவ்வளோதான் கைஸ் இதுதான் வந்து G4 வைரஸ் பற்றி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்